எண்ணம் போல் வாழ்க்கை. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீதா பாலா. இது கீதா பாலா சேனல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. நம் எண்ணம் நன்றாக இருக்கும்போது வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். நம் எண்ணமும் கண்ணாடியும் ஒன்றுதான். கண்ணாடி நம் பின்பத்தை பிரதிபலிக்கின்றது. பிறருக்கு நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்களை கெடுக்க மனதாலும் நினைத்தால் தவறு. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். யாரின் வாழ்க்கையிலும் யாரும் குறுக்கிடாமல் அவரின் வாழ்க்கையின் போக்கிலே செல்லுதலே நலம். உலகில் மன நிம்மதியை தவிர வேறொன்றும் பெரியதல்ல. மிக பெரிய மேதைகளும் அறிவின் சிகரங்களும் செல்வ சீமான்களும் அமைதியும் மன நிம்மதியையும் ஒரு கட்டத்தில் தேடி அலைகின்றன. துன்பம் வரும்போது எல்லாம் பிறரையோ அல்லது தன்னையோ நொந்து கொள்வது தவிர்த்து எங்கு எப்போது செய்த வினையின் பலனை இப்போது அனுபவிக்கின்றோம் என்பதை யோசிக்க வேண்டும். அதனை சரி செய்ய முயல வேண்டும். இல்லையெனில் அதன் போக்கில் அதனை விட்டுவிட்டு தன் போக்கில் செல்லவும். காலம் எதையும் மாற்றக்கூடியது, மாற்றவல்ல சக்தி கொண்டது. எதை பற்றி அதிகம் நினைக்கின்றோமோ அது தொடர்பான நிகழ்வுகளையும் மனிதர்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். நம் எண்ணம் அலைகளுக்கு ஏற்ப சம்பவங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாமே தவறாக நடக்கின்றது, பிரச்சனை மேல் பிரச்சனை என்று சிலர் தொடர்ச்சியாக புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இயல்பாக நடக்கும் சம்பவங்களை தங்கள் பிரச்சனைகளுடன் தொடர்பு படுத்தி கொள்ளுவார்கள். இவர்கள் என்றுமே நிம்மதியாக இருக்க முடியாது. இருக்க முடியாது என்று கூறுவதை விட இருக்க மாட்டார்கள். தங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருப்பதாக தேவையற்ற கற்பனை செய்து கொள்வார்கள். எண்ணம் தவறாக இருந்தால் செயலும் சம்பவமும் தவறுதலாகவே நடக்கும். நேர்மறை எண்ணங்களை கொண்டவர்கள் எதையும் பிரச்சனையாக கருத மாட்டார்கள். நடக்கும் சம்பவங்களை கடந்து சென்று விடுவார்கள். அடுத்தவர் விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். எந்த பிரச்சனை நடந்தாலும் எளிதாக எடுத்துக்கொள்வார்கள். யாரையும் வன்மமாக நினைக்க மாட்டார்கள். எந்த நிகழ்வுகளும் பதட்டப்பட மாட்டார்கள். ஒருவேளை பதட்டம் கோபம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தடுத்து உடனே நகர்ந்து விடுவார்கள். வரும் பிரச்சனை தானாகவே பனி போல் விலகிவிடும். எண்ண மலைகளுக்கு ஏற்ப எப்பொழுதும் பலம் அதிகம். நம் எண்ண அலைகள் எதிரில் உள்ளவரின் மனநிலையை மாற்றும் திறன் கொண்டது. எதிர்மறை சிந்தனைகளை கொண்டு இருந்தால் தவறாகவும் நேர்மறை சிந்தனைகளை கொண்டு இருந்தால் சரியாகவும் நடக்கும் வல்லமை உள்ளது. தவறாக யோசித்து கொண்டு இருந்தால் கெட்டதே நடக்கும். நல்லதையே நினைத்தால் நல்லதே நடக்கும். இதையே என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கின்றார்கள். இதுவும் கடந்து போகும் என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதை பெறுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.